அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஆசனா வீடியோஸ் தான் பார்க்க போறோம். மெயினா மோஸ்ட் இப்ப நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா முட்டி வலி பிளஸ் வந்து இந்த இடுப்பு கிட்ட இருந்து ஒரு வலி வரும். மெனோபாஸ் டைம்ல லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சீட் ஒர்க் பண்றவங்க, எக்ஸசைஸே இல்லாதவங்க, அதே போல கால்சியம் டெபிஷியன்சி இருக்கவங்களுக்கும் இந்த மூட்டு வலி பிரச்சனை ஜாஸ்தியா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எந்த விதமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. அப்பதைக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. இதை நம்ம சரி பண்றதுக்காக, அதுல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ஆசனாசை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கம்மியாகி ஃபுல்லாவே இது கியூர் ஆகும். இல்ல ஒரு 30 இயர்ஸ் ஆனவங்க அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிசஸ கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு வராம இருக்கும். இப்ப முதல்லாம் அது 40-45ல இந்த ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி 30ஸ்லயே வந்து சில நிறைய பேருக்கு இது வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இது என்ன ஆசனாஸ், எப்படி பண்றது அப்படிங்கறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்டா பண்ண போறது வந்து பாத்தீங்க இத எல்லாமே ஒரு ஸ்ட்ரெச்சிங் சீரியஸ் மாதிரி தான் இருக்கும். இதல நாம ஃபர்ஸ்டா ஒரு எக்சர்சைஸ் பார்க்க போறோம். இந்த எக்சர்சைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கனா, உங்களோட ரெண்டு காலையும் ஒரு 3 இன்ச் அளவு இந்த மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி வெச்சுக்கணும். வெச்சிட்டு உங்களோட வயிறு எப்பவுமே வந்து நம்ம முட்டிய பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் போஸ்டர் இப்படி தாழ்வு வந்து குனிஞ்ச மாதிரி நிப்பாங்க. அந்த முட்டி வலி இருக்கவங்க அப்படி இல்லாம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு போஸ்டர் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணிட்டு உங்க ரெண்டு கையையும் வந்து ஷோல்டர்க்கு ஈக்குவலா நீட்டிக்கணும். நீட்டிட்டு அப்படியே உங்களோட டோல தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஒரு 10-10 வந்து பாத்தீங்க அப்படினா இது பண்ணும்போது ஒரு செட். அதே மாதிரி நீங்க ஒரு 3 இருந்து 4 செட் வரைக்கும் நீங்க இது பண்ணனும். இல்ல கவுண்டிங் வேணா அப்படினா 30 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 1.5 மினிட்ஸ் வரைக்கும் இத 3 ரவுண்டா நீங்க பிரிச்சு பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா அடுத்த செகண்ட் எக்சர்சைஸ்க்கு உங்களோட காலை அதிலிருந்து கொஞ்சம் அகலமா வெச்சுங்க. அதுமீன் உங்களோட ஷோல்டர்க்கு ஈக்குவலா வெச்சுக்கணும். வெச்சிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட நல்லா உங்களோட பேக்கை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்களோட நல்ல கை ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணி மேலே கொண்டு வரீங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே கொண்டு வந்து பிரீத் இன், இப்ப பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு உங்களோட கால் பாதத்துக்கு ஈக்குவலா முட்டா வந்து இந்த மாதிரி கீழே ஸ்ட்ரெயிட்டா தரையில கைவிங்க. தரையில வைக்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பலக மாதிரியோ இல்ல குட்டியா பெஞ்ச் மாதிரியோ போட்டுட்டு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்களோட தலை வந்துட்டு கைக்கு சென்டர்ல வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நிக்கணும். 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதே போல ஸ்ட்ரைட்டா நிக்கணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணும்போது ஒரு செட், அந்த மாதிரி நம்ம டோட்டலா 3 செட்ஸ் வரைக்கும் இதுக்கு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்டா நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதே லெவல்ல இருந்து உங்க கால் ரெண்டையும் உங்களோட இந்த மாதிரி ஆப்போசிட்டா பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களோட தம் ஃபிங்கரை பிக் டோ இருக்கு இல்லைங்களா, அந்த பிக் டோ வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு மத்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே, அதாவது இந்த பிக் டோ உங்களுக்கு இப்படியே இருக்கணும், மத்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க இந்த பொசிஷன்ல. இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த இதுல அப்படியே இருந்து நல்லா உங்களோட பாடிய போயிட்ட மேல இருந்து ஃபுல்லா டோட்டலா கீழே விட்டுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே நிக்கணும். இது நீங்க பண்ணும்போது உங்களோட அந்த நீ பெயின் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்படி ஜாஸ்தி ஆகிற பட்சத்துல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செட்டுக்குமே வந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு செட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதுல இருக்கணும்.
முடிச்சுட்டு மெதுவாக நம்மளோட ஃபிங்கர்ஸை ரிலீஸ் பண்ணி காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மூணு சீரீஸுமே நம்ம ஸ்டாண்டிங் போஸ் இது கூட அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம உட்காந்து பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஷால் நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஷால் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஷாலோ இல்லை சாரியோ ஏதாவது ஒன்று நல்லா ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ரெண்டு காலையும் இந்த மாதிரி நீட்ட பொசிஷனில் வச்சு இப்போது உங்களோட ஒரு காலில் வந்து இந்த மாதிரி உங்களோட ஒரு காலில் இந்த ஷாலை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இன்னொரு காலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கால் மேலே இப்படி வச்சுக்கணும். இந்த நீ கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு உள் பக்கமாக இந்த பார்த்தீங்கன்னா கால் நல்லா உள் பக்கமாக வந்திருக்கு. இந்த மாதிரி உள் பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 30 seconds இருக்கணும். தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அதே போல் அதோட ஆப்போசிட் சைடில் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க, டக்குன்னு விட்டுறாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் அதே போல் உங்களோட நெக்ஸ்ட் லெக்கும் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் தான் எல்லாருக்கும். எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு இன்னைக்கு ஒரு நாலு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம் இந்த நீ பெயின்காக. இது பண்ணும்போது கிராஜுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கூட பெயின் ஃபீல் ஆகும், பட் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நம்மக்கிட்ட கிளாஸ்க்கு வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இதோட செகண்ட் வேரியேஷனும் நம்ம இன்னொரு வீடியோவில் போடுறோம், இன்னொரு செகண்ட் செட் வீடியோவும் நம்ம போடுறோம். அதையும் பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கால்சியம் டெஃபிஷியன்சினால வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கு, மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க கர்ட் இருக்கு இல்லைங்களா, தயிர் தயிரில் வந்துட்டு நம்ம வெத்தலை பாக்குக்கு யூஸ் பண்ணுவோம் சுண்ணாம்பு, அதை ஒரு ரெண்டு மூணு பிச்சளவு போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களோட லஞ்சில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை சாதத்துக்கு பிணைச்சி எடுத்துக்கும்போது உங்களோட கால்சியம் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி வலி பிரச்சனைங்கிறது காமனாக நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.